குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ வந்து காது வலி இதெல்லாம் வர்றது வந்து இந்த காதில் எண்ணெய் ஊற்றி குளிக்க வைக்காததுனால தான் தலையிலையும் யாரும் இப்போ எண்ணெய் தேய்க்கறதில்ல காதுக்கும் தேய்க்கறதில்ல இதெல்லாம் தான் இந்த மாதிரி இயர் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வருது ஆனால் இப்போ நிறைய ஆன்டிபயோட்டிக்கு ட்ராப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையத்தான் வருது இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முன்காலத்தில் ஆன்டிபயோட்டிக்கு பதில் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது என்னால் சின்னதில் நானும் ரொம்ப குறும்பெல்லாம் தான் பண்ணுவேன் குறும்புன்னா என்னது எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க டே தேய்ச்சி தேய்ச்சிக்குள்ளிட்டேன்னா நான் கேட்கவே மாட்டேன் அப்போல்லாம் இப்போ தான் அதோட அருமை தெரியுது நிறைய முடியெல்லாம் போன பின்னாடி தான் தெரியுது இதெல்லாம் ஒழுங்காக சின்னதுலேயே ஒழுங்காக பண்ணிட்டு வந்துருக்கணும்னு இடையில பண்ண ஆரம்பித்ததுனால நிற நரை வந்து கம்மியாக இருக்குது ஓகே இப்போ காது வலிக்கு என்ன பண்ணுறது அப்போ அந்த எனக்கு அந்த காது வலியெல்லாம் வரும்போது எங்கள் அம்மா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒரு இந்த என்ன இரும்பு இந்த பப்படெல்லாம் காய்ச்சிருக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெரிய ஊசி மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் சுக்கை வந்து குத்திடுவாங்க குத்திட்டு அதை எண்ணெயில் எண்ணெயில் நல்லெண்ணெயில் ஊற போட்டால் நல்லா இப்போ தெரிஞ்சுக்கோங்க சக்களை போட்ட ஆடின எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் கண்ட கெமிக்கல்ஸ் இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ நல்லெண்ணெயில் இந்த சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டுருவாங்க போட்டுட்டு அந்த எண்ணெயோ எண்ணெய் அதை குத்திடுவாங்க இந்த ஊசியில் அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் மேலே கீழே வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஊசியில் குத்தின சுக்கு அப்படி வச்சுட்டு அதை வந்து தீப்பற்ற வைப்பாங்க அப்புறம் அந்த எண்ணெயை வந்து ட்ராப் டாப்பாக இந்த எரிய எரிய அது மேலே விடுவாங்க அப்புறம் என்ன ஆகும்னா அது நல்லா கொழுந்து விட்டு எரியும் ஆனால் அது எறிகிற போது சில எண்ணெய் ட்ராப்ஸு வந்து கீழே இருக்கிற பாத்திரத்தை பாத்திரத்தில் வடிஞ்சு விழும் அப்புறம் அந்த எண்ணெயை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சால் சூடாறிடும் இல்லையா அதை வந்து இந்த காதில் ஊற்றிடுவாங்க அது பாருங்கள் எக்ஸலண்ட் ஆன்டிபயோட்டிக் ஏன்னா இஞ்சியில் நிறைய ஆன்டி ஆன்டிபயோட்டிக் கெமிக்கல்ஸ் இருக்குது அது நேச்சுரலாக இருக்கும் அது வந்து அந்த காதில் விழற போது அங்கே இருக்கிற எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது போயிடும் அதுதான் அதோட இது இன்னொன்று எங்கள் அம்மா பண்ணுவாங்க வர மொளகாவை எடுப்பாங்க எடுத்துகிட்டு அதோடய விதையெல்லாம் நீக்கி அது நல்ல ஒரு பேக் மாதிரி இருக்கும் இல்லையா மேலே வந்து இந்த ஊசியில் குத்திட்டு உள்ளே எண்ணெயை நிறச்சி திருப்பியுமே தீப்பத்தை வச்சுட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி அந்த எண்ணெயும் காதில் விடுவாங்க ஒன்று எரியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லது தான் அது ஸோ இந்த குழந்தைக்கும் மாதிரி தாராளமாக பண்ணலாம் ஆனால் நல்ல குவாலிட்டி எண்ணெயாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த வழியெல்லாம் போன பின்னாடி குழந்தைக்கு எப்போதுமே சொல்லணும் தலையில் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிக்கணும் காதலே எண்ணெய் விட்டுக்கணும் அப்போ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த இயர் பெயின் வராது காதில் இந்த ரிங்கிங் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது இது வந்து டைட்டன் டைட்டன டசா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க அதெல்லாம் கரெக்டு தான் சே பல காரணங்கள்னாலதான் இதெல்லாமே வருது இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிற போது கூட இதெல்லாமே நடக்கும் ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் ஸோ அதனாலேயும் பல அஞ்சு காரணங்கள் நம்ம சொல்கிறோம் டெய்லி வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடையாது ஒருக்காவது நம்ம முன்னோர்கள் பண்ண சொல்லியிருக்காங்க அது கூட கிடையாது நமக்கு இப்போ காதில் என்ன விடணும் தவிச்சந்தலையில் என்ன தோ போடணும் இதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை அப்புறம் இந்த மாதிரி டைட்டானஸ்ஸு இந்த மாதிரி இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே வரத்தான் செய்யும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அதெல்லாம் தான் நீங்கள் வந்து நல்ல எண்ணெயை அந்த போட்டு ஆட்டின எண்ணெயை காய்ச்சிட்டு தலையில் தேங்க அதே மாதிரி தான் காதலையும் விடுங்க கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இதாகும் அதே மாதிரி தான் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பிபியாக இருக்காது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுனால் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதனால தான் இதெல்லாமே வருது அந்த ரிங் இயர்ரிங்கிங்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நல்ல வித்தியாசம் உங்களுக்கு அது தெரியும்